Hi viewers, welcome to Food Trends. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க என்னென்ன டிப்ஸ்லாம் பார்க்கலாம். பொதுவாகவே பெண்களுக்கு கிச்சனுக்குள்ளே போனாலே என்னென்ன சமையல் செய்ய அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருக்கும். மார்னிங் வந்துட்டு நம்ம எப்படியாவது ஒரு ரைஸ் வச்சு, ஒரு லஞ்ச் ரெசிபிக்காக ரைஸ் வச்சு ஒரு சைடிஷ் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு புலாவ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செய்திருக்கேன். ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கிட்டேன், 2 டேபிள்ஸ்பூன் கோக்கனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். 1 தக்காளி சேர்த்துக்கிட்டேன் பெரிய தக்காளியில். இஞ்சி பூண்டு விழுந்து நம்மள்ட்ட எப்போவுமே இருக்காது. ஸோ நான் வந்து அர்ஜெண்ட்டுக்காக ஒரு 2-3 பீஸ் கார்லிக் துருவிக்கிட்டேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவிக்கிட்டேன். இது இவ்வளோ 1 கப் சாதத்துக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பிலாவ் வந்து ரொம்ப எம்மியாகவே இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு வதங்கியதும் பசுமதி ரைஸை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணீர் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இதில் வந்து சிக்கன் கியூப்ஸ் வந்து ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்புங்கிறது 2 கப் ரைஸுக்கு சமம். அந்த மாதிரி சின்ன சின்ன கப்புக்குன்னா 2 கப் ரைஸுக்காக 3 சிக்கன் கியூப்ஸ் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் அந்த பசுமதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அந்த சிக்கன் கியூப்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, வீட்டில் உங்கள்கிட்ட கறி மசாலா ஏதாவது ஹோம்மேட் மசாலா இருந்தால் கூட 2 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இறக்கும்போது 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கிட்டேன். அருமையான பிலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கேன். வாங்க 2வது டிப்ஸ் பார்க்கலாம். மீன்லாம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம நிறையவே ஆயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் மிளகாய் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து, உப்பு தேவையான அளவு சேர்த்து, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 ஹவருக்கு அப்புறம் இப்படி ஒரு தவா எடுத்துக்கிட்டு 1-2 டீஸ்பூன் கோகனட் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சூடு வந்ததும் இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து கிரேவிலையும் சேராமல் பொரிப்பிலையும் சேராமல் டாப்பாக இருக்கும் இந்த ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபெனல் பவுடர், கொஞ்சம் மல்லி பவுடர் சேர்த்துருக்கேன் குழம்புக்காக வேண்டி. குடம்புளி வந்து 1/2 ஹவராக வார்ம் வாட்டரில் ஊற வச்சுக்கிட்டது, 1/2 கப் வாட்டர் சேர்த்து. இது வந்து இந்த ஃபிஷ்ஷில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 7-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். 1 கப் முழு திணையை எடுத்துக்கிட்டேன், நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 1/2 கப் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். 1 கப் பச்சரிசி சேர்த்துட்டு இதை வந்து 3-4 தண்ணி நல்லாவே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நல்ல தண்ணீர் சேர்த்து 1-2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இதை வந்து நல்லா அரிக்கணும். இது எப்படின்னா குத்தி அரிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. 4 விரல் வச்சு நல்லா குத்தி இப்படி இந்த மாதிரி அரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இந்த மாதிரி அரித்து எடுத்துக்கணும். மண் எல்லாமே அடியில் தங்கிரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் கல் மண் வந்து ஃபுட்டில் வந்து கலக்காமல் இருக்கும். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கூட சேர்த்துருக்கேன். வெந்தயம் நிறைய வேண்டாம்னா 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி திணை மாவு தோசை வந்துச்சு. நான் இரும்பு கல்லில் தான் ஊற்றி எடுத்துப்பேன். இந்த அளவுக்கு திணை தோசை கிடைச்சிது. அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வந்து ஹோட்டல்லையோ இல்லைனா ஏதாவது முதல் நாள் வச்ச கறி குழம்பு, சிக்கன் குழம்பு வந்து மிஞ்சிட்டானக்கும் அடுத்த நாள் எப்படி சூடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் வந்து மீத உள்ள குழம்ப நைட்டு சூடு பண்ணி வச்சுட்டு காலையில் சூடு பண்ணும்போது 1 சிட்டிகை 1-2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு 1 கைப்பிடி கறி லீஃப் சேர்த்துக்கலாம். அந்த மண்சட்டியில் வந்து கறி லீஃப் சேர்த்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்து சூடு பண்ணும்போது நமக்கு சிக்கனில் வந்து அந்த விஷம் இருந்தால் முறிஞ்சிரும். எப்படியும் பிராய்லர் சிக்கன் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கருவேப்பிலை இலைகளையும் கொஞ்சமாட்டி மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிட்டு யூஸ் பண்ண அன்றைக்கி அன்னைக்கு வச்ச சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சாஃப்ட் பரோட்டா சப்பாத்தியும் நட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஷ் யூஸ்வல் சப்பாத்தி மாவு வந்து நான் கொஞ்சம் 1/2 கப் பால் சேர்த்து, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு 1/2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி சப்பாத்தி உருண்டைகளை எடுத்து மீடியம் சைஸில் எடுத்து பரத்திக்கிட்டேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் கீ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி 4
ரவா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று மேலே வச்சு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துட்டு இதை வந்து பரத்தி எடுத்துட்டு உடனே நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நார்மல் சப்பாத்திக்கு வந்து ஹாஃப் டீஸ்பூன் கீ சேர்த்தோம்னா இதுக்கு ஒரு 1 teaspoon எண்ணெயோ கீயோ சேர்க்கணும். நான் அன்றைக்கி கோகோனட் ஆயில் சேர்த்து இந்த சப்பாத்தியை வந்து நல்லா சுட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா டேஸ்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி வந்து நம்ம செய்து முடித்ததும் இது மாதிரி சூட்டோடையே ரெண்டு கையால் பரோட்டா மாதிரி தட்டி எடுத்துக்கணும். வெளியே வாங்கி சாப்பிட்ற பரோட்டாவுக்கு இந்த சப்பாத்தி சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக லேயர் லேயராக இருக்குன்னு. குருமாலாம் வச்ச அன்னைக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் சிக்கன் கூட நல்லா இருக்கும், ஃபிஷ் கூடையும் நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைச்சிது. அடுத்த நட் சப்பாத்தி வந்து இதே மாவில் தான் நான் பண்ணியிருக்கேன். அது இதே மாதிரி நல்லா பரத்திட்டு கொஞ்சம் பம்ப்கின் சீடு வந்து சேர்த்துக்கிட்டேன். நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து மூணாக மடித்து அதையும் பரத்திட்டு நான் வந்து நெய் சேர்த்து இல்லைன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். சூப்பரான ரொம்ப டேஸ்டான சாஃப்டான நட் சப்பாத்தி தயாராகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து ஆயில் ரொம்ப சேர்க்காம தான் பொரிச்சு எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் தவாவில் வந்து நல்லா சூடு வந்ததும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளாலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்து சப்பாத்தி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது, சாதா சப்பாத்தி வேகிற டைம் தான் எடுக்கும். இந்த மாதிரி தான் நான் நட் சப்பாத்தியும் சாஃப்ட் சப்பாத்தியும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பரோட்டா சப்பாத்தி இது மாதிரி தான் நட் சப்பாத்தி அதே நிமிஷம்தான் ஆகும். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டேன். நெய் சேர்த்து அப்ளை பண்ணி நல்லா பரத்திட்டு நட் சேர்த்து திரும்ப வந்து கோகோனட் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நட் சப்பாத்தியில் வந்து நம்ம பாதாம் கூட தொலி எடுத்துகிட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். பம்ப்கின் சீட் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து வெள்ளரி விதைகள் வந்து வச்சுருப்பாங்க பேக்கரியில், அப்புறம் கடைகளெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி வெள்ளரி விதைகள் வாங்கி வச்சுக்கிட்டால் கூட இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணியோ இல்லைனா இது மாதிரி சப்பாத்தி பரத்தும் போதோ சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பிள்ளைங்க வந்து அப்படியே நட்ஸ் எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தியில் சேர்த்து நட் சப்பாத்தி மாதிரி செய்து கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த சப்பாத்திக்கு குழம்பு வகைகளை விட சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக ஜாம் இல்லைனா தேன் வச்சு கூட கொடுக்கலாம். நல்ல டாப்பாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே நான் கோதுமை மாவு சேர்த்து தான் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மைதா மாவு எதுவுமே சேர்க்கலை. இதே சப்பாத்தியில் நீங்கள் வந்து எள் சேர்த்து செய்து கொடுக்கலாம். வெள்ளை எள் கருப்பு எள் எதனாலுமே சேர்த்து செய்தால் கூட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பிளைன் சப்பாத்தி விரும்பாத பிள்ளைங்க கூட இந்த சப்பாத்தியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கொள்ளு சட்னி நம்ம டயட் ரெசிபி, வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய்க்காக வேண்டி நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 teaspoon தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி மஞ்சள் காணம் அதாவது கொள்ளு சேர்த்துக்கிட்டேன். கருப்பு காணமும் சேர்க்கலாம். அந்த மஞ்சள் காணம் ரொம்ப டாப்பாகவே இருக்கும். 1 பெரிய வெங்காயமும் 4-5 சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி கறி லீஃப் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இதில் இன்னும் டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. தக்காளி சேர்த்ததும் 2-3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த காணம் வந்து நான் எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சது மாதிரி சவுண்டு வந்தோடனே தான் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும், இந்த பச்சை வாசம் போகணும். இப்போ வந்து குடம்புளி சேர்க்க போகிறேன். குடம்புளி வந்து ஒரு சின்ன பீஸ் தான் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துருக்கிறதுனால குடம்புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கிட்டா 1-3 நிமிஷத்தில் நல்லா வதங்கி கிடைக்கும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரத்துக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு ஆர்டினரி சில்லி பவுடர் கூட 1 teaspoon சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடரில் ரொம்ப காரம் இருக்காது, ஸோ நான் ஆர்டினரி சில்லி பவுடரும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் சேர்த்ததும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் வந்து கார சட்னி, இந்த கொள்ளு கார சட்னி தயாராகிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்தானக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து 2-3 பற்கள் பூண்டு கூட சேர்த்துருக்கேன். அந்த கிளிப் வந்து டெலிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொள்ளு சட்னி கிடைச்சிது. இது தோசை கூட நல்லா இருக்கும், சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நல்ல அருமையான
டேஸ்ட்டில் இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. பிள்ளைங்களுக்கு கூட செய்து கொடுக்கலாம். மாதவிடாய் ஒழுங்காக வராமல் சில பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க வயிற்று வலியினால். இது வாரத்தில் 2-3 நாள் இந்த மாதிரி காணச்சட்னி செய்து கொடுத்தானக்கோ பிள்ளைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு பரோட்டா இருக்குது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்காக அப்படின்னா, 2 முட்டையை வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பரோட்டாலேயும் உப்பு இருக்கும். இந்த மாதிரி எக் தவால கோகனட் ஆயில் சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே பரோட்டா வச்சு கொஞ்சம் முட்டை கிரேவியில் உள்ள ஆனியன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்டஃப் பரோட்டா, எக் ஸ்டஃப் பரோட்டா மாதிரி எடுத்து கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த டிப்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து இன்றைக்கி வெந்தய ரைஸ், அதாவது கொஞ்சம் உளுந்து சேர்த்து உளுந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். இது மாதவிடாய் நேரத்தில் பெண்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெங்காயமும் கொஞ்சம் வெந்தயமும் 5-6 பொருட்கள் பூண்டு சேர்த்து தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிட்டேன். பொன்னிறமானதும் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கிட்டேன். இது பொன்னிறமானதும் 2 கப் தண்ணியை வச்சுக்கிட்டேன். 1 கப் அரிசிக்கு ஊற வச்சிருக்க அரிசியில் வந்து 1 கப் தண்ணீர் இருக்குது. இப்போ வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்க அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கிட்டேன். வெள்ளை உளுந்து தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த உளுந்த அரிசியுமா 1/2 மணி நேரமாக ஊறி இருக்குது. இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு குக்கரை வந்து விசில் வச்சு எடுத்துடலாம். 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். மார்னிங் காலேஜ் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தா வாரத்தில் 2-3 நாள் செய்து கொடுத்தா இடுப்பு வலி, குறுக்கு வலி இல்லாமல் இருக்கும். மாதவிடாய் சமயத்தில் கண்டிப்பாக இந்த உளுந்து சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாதம் வந்து 10 நிமிஷத்துலேயே நம்ம செய்திடலாம். ஆனால் ரைஸையும் உளுந்தையும் வந்து ஒரு 1/2 ஹவர் நம்ம காலையில் எழும்பினதுமே ஊற வச்சுட்டா நம்மளை சாஃப்டாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாதம் வந்து முட்டை கிரேவி கூட, ஃபிஷ் கிரேவி, அப்புறம் சிக்கன் எது கூடயுமே நல்லா இருக்கும். ஆனால் ஃபிஷ் கூட தான் ரொம்பவும் டாப்பாகவே இருக்கும். லன்ச் டைமில் கூட பிள்ளைங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இதில் வந்து இந்த 1 கப் அரிசி, 1/2 கப் உளுந்துக்கு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காயை வந்து பொடியாக திருவி சேர்த்துருக்கேன். அதுவும் இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் வந்து 2 துண்டு சினமோனும் சேர்த்துருக்கேன். சீனிக்கரவா சின்ன பட்டை வந்து சேர்த்துருக்கேன். அதுவும் பேக் பெயினுக்கு ரொம்பவும் நல்லது, உடம்பு இளைக்கிறதுக்கும் ரொம்பவும் உதவும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சினமோன் வந்து கண்டிப்பாக சேருங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணியும் சோறு மாட்டு வந்ததும் 2-3 விசில் போட்டு வச்சுக்கிட்டேன். அருமையான உளுந்து சாதமும் தயாராகிடுச்சு. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்களை சந்திக்கும். பாய், டேக் கேர், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ.